ஒரு மூணு படம் வரப்போகுது, கழகத்தலைவன், யூகி, நான் நிழலாயமரம். அந்த மூணு படத்தில் நீங்கள் எந்த படத்தை கேட்குறீங்க? நாங்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலின் படம் ரீசெண்டாக நல்லா இருந்துச்சு, மேபி அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதுதான் மற்ற படங்கள் மேலே அதே தான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அதை பற்றி ஐடியா இல்லை. அவரால் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுற படம்னு பார்த்தா கழகத்தம், கழகத்தலைவன், யூகி, நான் மிருகமாயமரம். இந்த மூணுத்துல நீங்கள் எந்த படத்துக்கு போகிறீங்க? யோகிக்கு போவோம் ப்ரோ. எதனால்? அவர் கதிர் வந்து இந்த பிகில் படம் நடித்தார், அதுலேயும் கரெக்டாக அவருடைய கேரக்டர் ஹைப்பாக இருந்தது. பட் இருந்தாலும் அவர் தனியாக எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ அந்த படத்துக்கு தான் போவேன். இந்த படம் மூலியமாக அவருக்கு ஒரு சக்ஸஸ் ஆகும். மற்ற படங்களை தாண்டி இந்த படம் சொல்கிறதுக்கான ரீசன் ஏன்னா அவர் தனியாக இதுவாக பண்ணியிருக்காரு. இது முன்னாடி பரியரும் பெருமாளையும் நல்ல ஒரு கம்பேக் ஒன்று தானே, பட் தியேட்டருக்கு வந்து அவர் கொண்டாட முடியல. பட் இந்த முறை கண்டிப்பாக கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கழகத்தலைவன் ஏன்னா கழகத்தில் மகிழ் திருமேனி டைரக்ட் ஆல்ரெடி தடம்னு ஒரு படம் பண்ணியிருக்காப்ல, ஸோ பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த கதை வந்து தளபதி விஜய்க்கு சொன்னதாக எடுத்துக்கிட்டது, அதுக்காக கால் ஷீட் இல்லாதனால உதயநிதிக்கு போனதுனால சொன்னார். ஸோ கழகத்தலைவன் போகும். என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தடம் பிளாட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவர் அப்படி தான் எடுப்பார். ஸோ தடம் பிளாட்ல தான் இருக்கும். ட்ரெய்லர்லாம் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? ட்ரெய்லர் டெரிஃபிக்காக இருந்துச்சு, த்ரில்லராக எதிர்பார்க்கலாம் படத்தை.